அகத்தியர் சன்மார்க்க சங்கம் புண்ணியவான்களுக்கு அருள் செய்யும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சிவய சிவசிதம்பர சரவட ஜோதியேனும் மூணும் ஓம் சரவட ஜோதியேனும் மூணும் ஓம் சரவட ஜோதியேனும் மூணும் ஓம் முருகப்பெருமான் திருவடி போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடி போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடியில் போற்றி. முதலில் உள்நாட்டு அன்பர்கள் வெளியாட்டு அன்பு வந்திருக்காங்க, அவர் திருவடியை வணங்குகிறேன், அவர் நீடு வாழ்க்கை வாழ்த்துக்கிறேன். இந்த துறை புண்ணியவான்களுக்கு மட்டும் அருள் செய்கிறார். முருகப்பெருமான் புண்ணியவான், அந்த புண்ணியம் செய்ய செய்ய அவன் உண்மைதான் உண்மை தான் உடம்பை பற்றி அறிந்து கொள்ளான். உடம்பு தான், இந்த உடம்பு உண்மையான உடம்பு யாருக்கு? புண்ணியவான்களுக்கு மட்டும். அப்போ புண்ணியவான்களுக்கு தான் அருள் செய்கிறான்னு சொன்னால் அப்போ என்ன செய்ய முருகா அப்படின்னு சொன்னால் என்ன செய்யும் போது அன்னதான செய்யத்துக்கு அறிவித்தரும். முத முருகா என்று சொன்னால் அன்னதான செய்யுங்கள், அந்த உணர்வு வரும். பிறகு முருகா என்று சொன்னால் புலால் உண்ணாதே, உயிர் கொலை செய்து புலால் உண்ணாதே. அப்புறம் முருகா என்று சொன்னால் வறுமையில்லா வாழ்வு, வறுமையில்லாத வாழ்வு. ஒரு மனிதனுக்கு வறுமை இருக்கக்கூடாது, அந்த வாய்ப்பு தருவது ஒரு முருகன் தான் தெரியும். பிறகு புண்ணியம் செய்ய 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 ஏன் பிறந்தோம், ஏன் வாழ்ந்தோம், ஏன் சாக வேண்டும், சாக வேண்டிய அவசியம் என்ன, எப்படி வெல்லுவது என்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு முத பக்தியால், அப்போ பக்தி செலுத்த செலுத்த தான் ஒருவனுக்கு அந்த அறிவு வரும். அப்போ உயர்ந்தது சொல்வார், பாரில் உயர்ந்தது பக்தி, பாரில் உயர்ந்தது உலகத்திலேயே இருந்து சேர்ந்தனா பக்தி தான். அது எப்படி பக்தி செலுத்தது? அவன் தான் அந்த முருகப்பெருமான் திருவடியை பூசிப்பதுதான் பக்தி. பக்தி தான் மூக்கிறது. அந்த பக்தியும் முற்றுப்பெற்ற முனிவனாக இருக்க வேண்டும். அதுதான் முருகன் தான் முற்றுப்பெற்றவன். அப்போ என்ன செய்கிறான் கேட்கிறான், அவனை முருகா உனக்கு என்னவன் சொன்னான், நான் நீ பேரை நீ அடைந்த பேரின்பத்தை அடியேன்னா, நீ அடைந்த பேரின்பத்தை அடியேனா, அதுக்கு அரசியல். அப்போ என்ன செய்கிறான், கேட்க 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 அதை செய்கிறான். புண்ணியவானுக்கும் சரள சாவு இல்லை அவனுக்கு. இப்போ வருங்காலத்தில் சூடுகாடி சூடுகாடி இருக்காது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.